Hello guys, welcome back to my channel Gamagama Samayal with Srimathi. இன்னைக்கு இந்த வீடியோல பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நான் அப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும். சோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் போல்ல 200 கிராம் பன்னீர் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பன்னீர் வேணுமோ நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் வீட்லேயே செஞ்ச பன்னீர் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பன்னீர் செய்கிற வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள், கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திட்டு ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கலந்திங்க அப்படின்னா பன்னீர் உடைஞ்சிரும். ஸோ பார்த்து மெதுவாக கலந்துக்கோங்க. அடுத்தது 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், அதுலேயே பன்னீர் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்து பொறுமையாக கலந்துக்கோங்க, இல்லைன்னா பன்னீர் வந்து உடைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2-3 நிமிஷம் ஆயிருக்கு, பன்னீர் நல்லாவே வெந்திருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 பிரியாணி இலை, 1 சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம் சேர்த்திட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அடுத்தது இது கூட இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகணும். அடுத்தது 4 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். ஆல்ரெடி நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கோம், ஸோ நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அடுத்தது இதை 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 5 நிமிஷம் ஆயிருக்கு, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கோங்க. தயிர் வந்து அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது, நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கலந்தாச்சு, இன்னுமே நல்லா கலக்கணும். இந்த மாதிரி கலந்துட்டு இருக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும், நல்லாவே திக்காகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லாவே திக்காக இருக்கு. அடுத்தது இப்போவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம், அப்படி இல்லைன்னா பன்னீர் சேர்த்திட்டு கூட நீங்கள் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பன்னீரை சேர்த்திட்டு பொறுமையாக கலந்துக்கோங்க, இல்லைன்னா பன்னீர் உடைஞ்சிரும். இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. அடுத்தது இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 10 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா மேலே தூவிட்டு நல்லா கலந்துக்கோங்க.
நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணாம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, கரெக்டாக வந்துடும். இந்த பன்னீர் கிரேவி வந்து நீங்கள் புரோட்டா, சப்பாத்தி, பூரி, சாதம் அப்புறம் தோசை கூட நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் ஸ்ரீமதி.